எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் சட்டியை வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போடலாம். ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு. நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்காக. கொஞ்சம் பூண்டு, பூண்டு நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளி போடலாம். தக்காளி வெங்காயம் ஒன்றா போடாதீங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி. இப்போ இதுவும் கொஞ்சம் வதங்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா போடலாம். மசாலா பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து தனியா மிளகா சேர்ந்து அரைச்சது. தனித்தனியாக இருந்ததுன்னா இதில் பாதி அதில் பாதி நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் கூட குறைய நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன் புளி. ரொம்ப புளி வேண்டாம், காரக்குழம்பு மாதிரி புளியெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விடலாம். இல்லை, தேங்காய் நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் நான். காரம் கொஞ்சம் தனியும் அதுக்காக தான். புளி வந்து திட்டமாக ஊற்றணும். நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி புளி விட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். அவ்வளோதான், முட்டையை போடலாம். இப்போது பாருங்க, ஒரே ஒரு முட்டை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மீதி வந்து இந்த மாதிரி அங்கங்கே சும்மா நம்ம ஹாஃபாக அந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். முட்டையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். குழம்பு கூட நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மசாலாவும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன கொதி வரட்டும், அதுக்குள்ள நம்ம தாளிச்சிடலாம் குழம்பு. தாளிக்கிறதுக்கு சின்ன கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே சோம்பு, சின்ன ஜீரகம், கரிஞ்சீரகம் இந்த மூணும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. தேங்காய் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, 2 கொதி. பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் கொதித்தா போகிறோம். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை குழம்பு ரெடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.